ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, இஸ்ரோலேருந்து சூப்பரான சைபர் செக்யூரிட்டி ஆன்லைன் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கான ஃப்ரீ கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே வந்து இஸ்ரோ வந்து நிறையா ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றினா ஃபுல் ப்ராசஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் போயிட்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங்னு இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் போயிட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, எஜிசாட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இது மாதிரி எல்லா லேட்டஸ்ட் நியூஸுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் அப்டே கீழே வந்து அவங்களுக்கான எல்லா கோர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், ஜியோ டேட்டா ஷேரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டிக்கான கோர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, கோர்ஸ்க்கான ப்ரோச்சர் கொடுத்துருக்காங்க, கோர்ஸ்க்கான ஷெடியூலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா அவங்களுக்கான ப்ரோச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஐஐஆர்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 12 யூனிவர்சிட்டி, 3000 இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்தா மக்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க நிறையா ஃப்ரீ கோர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் வந்து அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கோர்ஸ்க்கான ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எதுக்காக இந்த கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கோர்ஸ் கண்டென்ட் மொத்தம் உங்களுக்கு 5 விதமான கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5 மாடியூல் உங்களுக்கு வந்து இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாடியூல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ அப்படியே அப்ளை பண்ணால் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தா 2 விதமான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் போய் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும். கோர்ஸ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அமௌண்ட் எதுவுமே நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, அதுக்கடுத்து அவார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் செஷன்லேயுமே முடிஞ்சதுக்கப்புறம் 70% அட்டனன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ 70% நீங்கள் அட்டனன்ஸ் இருக்கணும். அப்படி அட்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதான் உங்களுக்கு வந்து பார்த்தா கோர்ஸ் ப்ரோச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கோர்ஸ்க்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஷெடியூல் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அக்டோபர் 17 21 இருக்கும் உங்களுக்கான ஆன்லைன் செக்ஷன் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து 11:30 to 12:30 வரைக்கும் உங்களுக்கான ஆன்லைன் செஷன் இருக்கும். 1 மணி நேரம் வந்து பார்த்தா உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்துவாங்க. ஓகே, மொத்தம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 டாபிக் கொடுத்துருக்காங்க கோர்ஸில். ஃபஸ்ட் டாபிக் வந்து 12 நடைபெறும், அதேமாதிரி லாஸ்ட் டாபிக் வந்து 21 நடைபெறும். ஸோ 5 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைவ் செஷன், லைவ் கிளாஸ் நடக்கும். லைவ் கிளாஸ் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 75% அட்டன்ஸ் பர்சன்டேஜ் வரும். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணதே வந்து வேஸ்ட்டாக வந்து போயிடும். ஓகே, ஒவ்வொரு நாளும் மினிமம் வந்து நீங்கள் 30 நிமிஷம் வந்து லாகினில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாகின் எல்லாமே அதுவே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ உங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. கரெக்டாக வந்து பார்த்தா ஒவ்வொரு நாட்களும் ஒரு 1.5 மணி நேரமாச்சும் நீங்கள் வந்து லைவ் கிளாஸில் வந்து பார்த்தா ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 17 அக்டோபர்லேருந்து 21 உங்களுக்கான லைவ் கிளாஸ் நடைபெற போகுது. ஸோ கண்டிப்பாக விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணி இந்த கிளாஸில் நீங்கள் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, இதான் வந்து கோர்ஸ் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, இந்த டேட் வந்து மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்கடுத்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோர்ஸ்க்கான கோஆர்டினேட்டருக்காரு பாரு அல்லது டைரக்டர் வந்து உங்களை அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுவார். ஸோ நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அப்படி ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அன்றைக்கி 17 உங்களுக்கான ஆன்லைன் லிங்க் வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ ஆன்லைன் லிங்க் வந்து கொடுக்கலாம்னு வந்து இருக்கு பாருங்கள். ஸோ 2 லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி, ஸோ யூசர் நேம் இருக்கும், யூசர் நேம் பாஸ் இருக்கும், நீங்கள் லாகின் வந்து பண்ணிட்டா போதுமானது உங்களுக்கான கிளாஸ் வந்து பார்த்தா ஸ்டார்ட் வந்து ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தா கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வந்து பார்த்தா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனவங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் லாகின் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கோர்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக யூடியூப்ல போயிட்டு தான் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணலாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்லைன் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் போயிட்டு உங்களுக்கான கிளாஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தா 5 நடக்கும். 5 நீங்கள் கோர்ஸ் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். 50% வந்து பார்த்தா நீங்கள் ஒவ்வொரு நாட்களையுமே, அதாவது மொத்தம் 1 மணி நேரம் கிளாஸ் நடத்துனா அட்லீஸ்ட் நீங்கள் 30 நிமிஷமாச்சும் வந்து பர்சனல் இருக்கும் சொல்லியிருக்காங்க. லாகின் பண்ணி வச்சுன்னு இருக்கும். ஒருவேளை 75% கீழே அட்டன்ஸ் பர்சனே குறைஞ்சிச்சுனா
ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தினா எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்க. அதாவது நீங்கள் கோர்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் 2 weeks உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் சேம் இதே வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்கோர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ மினிமம் பாசிங் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்தா செப்பரேட்டாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 2 to 3 weeks உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு சைபர் செக்யூரிட்டி, ஆனால் இப்போ வந்து பார்த்தா இஸ்ரோலேருந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதான் வந்து பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த ப்ராசஸ் படி தான் உங்களுக்கான ஃபுல் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸே உங்களுக்கு வந்து நடைபெறும். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துருங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் 10th மார்க் ஷீட்லேயே எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நேம்லேயே வந்து டாட் வைக்கக்கூடாது, ஒன்லி ஸ்பேஸ் மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடியை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு திரும்பவும் நீங்கள் அதே மெயில் ஐடி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, மெயில் ஐடி என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் கீழே வந்து பாஸ்வேர்டுக்கான பாலிசி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு வந்து பார்த்தா கேரக்டர் இருக்கணும், அதுக்கடுத்து நம்பர் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கும், டோட்டலாக 8 உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து ரீடைப் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இதுக்கு மேலே நீங்கள் இஸ்ரோவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்பியிருப்போம். அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவ் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மெயில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி வந்துருக்கும். இதில் போயிட்டு ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ரீடர் ஆகிட்டு இந்தமாரி உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தா நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் அந்த கோர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் கோர்ஸ் நம்மள போயிட்டு இப்போதைக்கு கரண்ட்டாக உங்களுக்கு 2 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், ஜியோ டேட்டா ஷேரிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் இருக்க அந்த கோர்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நோடல் சென்டர் கொடுக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உடனே பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், உடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணதும் கிராஜுவேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேசிக் நாலேஜான்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஆர்எஸ் அண்ட் ஜிஸ்டில் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களால் என்டர் பண்ண முடியல, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது அடுத்த பேஜ்க்கு வந்து போவீங்க. ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பர்சன் ரிலீஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸ்ஸான்ற வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, அகைன் உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இயர், அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து இயர் இந்த ஃபார்மில் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துதாகணும். அதுக்கடுத்து சிட்டி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் சிட்டி எதுவோ அந்த நேமை நீங்கள் மேனலாக வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சிட்டி நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயும் வந்து இந்தியான்றத வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு எடுத்தாலும் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பின்கோட் கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு 7 கொடுத்தா போதுமானது அடுத்த பேஜில் வந்து போவீங்க. ஓகே, இதில் போய்ட்டு எஜுகேஷன் டீல்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கிராஜுவேஷனாக போஸ்ட் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க, யூஜினா யூஜி கொடுங்க, பிஜினா பிஜி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிகிரியில் மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியான மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம் அந்த யூனிவர்சிட்டி நேமும், அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எப்போ டிகிரி முடிச்சுங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தா போதுமானது அடுத்த பேஜ்க்கு வந்து போவீங்க. இதில் போயிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஸ்டூடெண்ட்னா
என்ன படிச்சிருக்கீங்கன்னு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. ஒர்க்கினா என்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணலோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து ஃபோட்டோ வந்து கேட்டுருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 KB இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 500 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும், அல்லது வந்து பார்த்தா PNG ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. மூணுதில் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் உனக்கான ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிடணும். ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும், பேன் கார்டுனா பேன் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓட்டர் ஐடி நீங்கள் ஓட்டர் ஐடி அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 2 MB இருக்க மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா ஸோ வந்து பால்மார் இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ட்ரு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து கொடுத்தாலும் கொள்ளலாம், புள்ளையிலும் வந்துட்டுலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் கண்ட்ரி வந்து கொடுத்தா போதும், இந்தமாரி உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ்க்குள்ள வந்துடும். ஓகே, நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ அப்ளை பண்ணவான்னு கேட்கும், நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல் அப்லோட் ஆகிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான கோஆர்டினேட்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு, நீங்கள் அப்ளை பண்ண ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இருந்துச்சா அவர் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துரு. ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருவார். ஒரு வேலை ஏதாச்சும் வந்து மிஸ்டேக்காக இருக்க, டாக்குமெண்ட் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிக்கினா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ரிஜெக்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கான கோஆர்டினேட்டருக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவர் தான் வந்து பார்த்தா உங்களோட அப்ளிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துரு. அப்ரூவ்னா அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ரூவ் ரிஜெக்ட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்ரூவ்னா அப்ரூவ் கொடுப்பாங்க, ரிஜெக்ட்னா ரிஜெக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அன்றைக்கி 17ஆம் தேதி டேரெக்டாக நீங்கள் அந்த உங்களுக்கு மெயிலுக்கே வந்து லிங்க் அனுப்பிடுவாங்க. அந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லைவ் செஷன் வந்து ஆக்டிவ் பண்ணி உங்களுக்கான கிளாஸை வந்து நீங்கள் வந்து கவனிச்சிக்கலாம். அதேமாரி 5 நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் வந்து இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் மொத்தமே. கண்டிப்பாக வந்து பார்த்தா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸ்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இஸ்ரோ வந்து பார்த்தா அடிக்கடி நிறையா கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. இப்போதைக்கு சைபர் செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.